தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எந்த நிறுவனத்திடமிருந்து தேர்தல் நன்கொடையை அதிக அளவில் பெற்றிருக்கின்றன என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதனை நாம் இப்போது பார்க்கலாம். பாஜகவுக்கு தேர்தல் பத்திரமாக சுமார் 9 நிறுவனங்கள் 100 கோடி ரூபாய்க்கு அதிகமாக அவர்கள் தேர்தல் நன்கொடை பத்திரத்தை வழங்கியிருக்காங்க. அந்த விவரத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். மேகா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 584 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க தேர்தல் பத்திரமா. அதே மாதிரி குயிக் சப்ளை அவங்க பார்த்தீங்கன்னா 375 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் பத்திரத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டெர்லைட்டு சம்பந்தமான அந்த வேதாந்தா நிறுவனம் இருக்கு இல்லையா, அது வந்து 230 கோடி ரூபாயை பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாரதி ஏர்டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 183 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் பத்திரத்தை நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது மதன்லால் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 175.5 கோடிக்கான அந்த தேர்தல் நன்கொடை பத்திரமாக அவங்க வந்து வழங்கியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து கட்சி வந்து பணமாகவும் அவங்க பெற்றிருக்காங்க. இப்போ மொத்தமாக சொன்னேன் இல்லையா, 100 கோடிக்கும் அதிகமான 9 நிறுவனங்கள் பாஜகவுக்கு வழங்கியிருக்காங்க. இதே போன்றே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய விவரங்களும் நம்ம அடுத்தடுத்த பார்க்க போகிறோம். இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அடுத்ததா கேவண்டர் ஃபுட் பார்க் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனம் 144.5 கோடி ரூபாய்க்கும் அதே மாதிரி டிஎல்எஃப் நிறுவனம் 130 கோடி ரூபாய்க்கும் பிர்லா கார்பன் 105 கோடி ரூபாய்க்கும் ஃபியூச்சர் கேமிங் மாற்றி நிறுவனத்தினுடைய ஃபியூச்சர் கேமிங் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு தேர்தல் நன்கொடை பத்திரமா பாஜகவுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த விவரத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நன்கொடை குறித்த அந்த விவரத்தையும் நம்ம பார்க்குறோம். அதில் வேதாந்தா நிறுவனம் 125 கோடி ரூபாய்க்கு அவங்க தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்கேஜி என்டர்பிரைசஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 120 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் நிதி பத்திரத்தை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பவர் 110 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து காங்கிரஸுக்கு அந்த தேர்தல் பத்திரத்தை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதே போன்ற அடுத்தடுத்த கட்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் யசோதா மருத்துவமனை இருக்கு இல்லையா, அவங்க வந்து 64 கோடி ரூபாயும் அவிஸ் ட்ரேடிங் 53 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் பத்திரையும் அதே மாதிரி ஃபியூச்சர் கேமிங் 50 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தையும் அவங்க வந்து வழங்கியிருக்காங்க. அதை நாம் இப்போ திரையில பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 542 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஹல்தியா எனர்ஜி 281 கோடி ரூபாய்க்கான அந்த பத்திரத்தையும் தாரிவால் நிறுவனம் 90 கோடி அதே மாதிரி எம்கேஜி என்டர்பிரைசஸ் 45.9 கோடி அவிஸ் ட்ரேடிங் 45.5 கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரத்தை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 503 கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரமும் அதே மாதிரி மேகா இன்ஜினியரிங் வந்து 85 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் பத்திரத்தை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் இப்போது திரையில பார்க்குறோம். அடுத்ததாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 154 கோடி ரூபாயும் அதே மாதிரி மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் 37 கோடி ரூபாய்க்கான அந்த தேர்தல் பத்திரத்தை நன்கொடையாக அவங்க அந்த கட்சிக்கு வழங்கியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ திரையில பார்த்தோம். இப்போ இதுதான், அதாவது நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க இல்லையா இணையதளத்தில், அந்த விவரங்களை தான் நம்ம இப்போ பார்த்தோம். தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.